ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போய் பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தில் அதிகளவு வந்து பார்த்திங்கன்னா புழுத்தக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அந்த வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுற அனைத்து விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புழுத்தாக்கல் பிரச்சனை தாங்க. இந்த புழுத்தாக்கல் பிரச்சனையை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வரிசையாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். அப்போனா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் நடவு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் ஆகுதுங்க. அந்த 22 நாள் ஆன அந்த மக்காச்சோள பயிரை வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு புழு வந்து மோசமாக தாக்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் எந்த அளவு புழு தாக்கிருக்கு அப்படிங்கிறத நீங்களே நிறைய வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு சரியான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகேட் மருந்து தாங்க. ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகேட் மருந்து தான் நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்டே கிடைக்கி இந்த வட்டமும் நம்ம டெலிகேட் மருந்து தான் அடிக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஏக்கருக்கு மக்காச்சோளம் வந்து நட செஞ்சுருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் ஏக்கருக்கு 10 டேங்க் அடிப்பாங்க. நம்ம 1.5 ஏக்கர்னா ஒரு 15 டேங்க் அடிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி மருந்தை கலக்கி மருந்து அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் நேரடியாகவே உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். நீங்களே வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாளிலையும் ஒரு குடத்துலையும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மோந்து வைக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம டெலிகேட் மருந்து வாங்கியிருக்கோம்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலக்கிறதுக்காகத்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கருக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பாட்டல், 100 ml ஒரு பாட்டல், 100 ml ஒரு பாட்டலும் மொத்தம் 200 ml வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாளியில் வந்து நம்ம தண்ணி மோந்து அதில் தான் ஊற்ற போகிறோம். எத்தனை மில்லி ஊற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மில்லி தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா 1 ஏக்கருக்கு 10 டேங்கி, 1.5 ஏக்கர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 டேங்கு. அதை கணக்கு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு 13 மில்லி தான் நம்ம வந்து ஊற்றி குடத்தில் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்களே அதை வந்து வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து பவர் பிரேர் அடிக்காமல் பேட்ரி பிரேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து மருந்து அடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலந்த மருந்தை ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரேயரில் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் குடத்தை தனி மருந்து வச்சோம்ல, அதை வந்து ரெண்டாவது வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அதையும் வந்து வீடியோவில் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பவர் ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, இது வந்து சார்ஜ் ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எடுக்க வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது தாங்க முதல் டேங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க, அதை வந்து நேரடியாக வீடியோவில் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது டேங்க்கு மருந்தடிக்க ரெடி ஆகிடுச்சிங்க. ஏன்னா எப்பயும் போல் வாளியில் ஊற்றி வச்ச மருந்து, அதுக்கப்புறம் குடத்தில் ஊற்றி வச்ச தண்ணி, அடுத்து வந்து நம்ம ஊற்றி வைக்கணுங்க. ஏன்னா எவ்வளோ மில்லி ஊற்றணும், எப்படி ஊற்றணும் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு டேங்க் அப்படிங்கிறது 13 மில்லி ஊற்றினாலே நீங்கள் போதுமானது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml வாங்கியிருக்கோம், அதாவது 2 பாட்டில் வாங்கியிருக்கோம். ஏன்னா 15 டேங்க் கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் மருந்து அடிக்க கிளம்பியாச்சுங்க, அதை நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் பாருங்கள். மருந்து அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இறக்கி பிடிச்சாலே நீங்கள் வந்து போதுமானதுங்க மருந்து அடிக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து மருந்து அடிச்சிட்ருக்காங்க, அதை வந்து நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடித்து முடிச்சாச்சுங்க. கை காலுக்கு முகம் கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்து பார்ப்போம் மருந்து கிடைச்சா கேட்கலையே அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, எத்தனை மில்லி ஊற்றணும், எத்தனை டேங்க் அடிக்கணும் அப்படிங்கிறத நேரடியாக வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடித்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆச்சுங்க. 7 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த மக்காச்சோள பயிரெலாம் எப்படி இருக்குது, இந்த மருந்து கேட்டுச்சா இல்லை கேட்கலையா அப்படிங்கிறத இப்போ வந்து நான் நேரடியாக வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ அப்படி சுற்றி பாருங்கள், மக்காச்சோளம் வந்து பயிரை வந்து காமிக்கிற அப்படி சுற்றி பாருங்கள்.
இப்போ மக்காச்சோள பயிரை அப்படி சுற்றி பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு நல்லா கேட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம காட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன மருந்து அடிக்கும், இந்த மருந்துக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோவே பதிவு பண்ணுறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக நம்ம இந்த டெலிகேட் மருந்தை தான் வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் புழுத்தாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஏன்னா நம்மளுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன். இந்த மக்காச்சோள பயிரில் புழுத்தாக்கள் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது, என்ன மருந்து அடிக்கிறது, எத்தனை டேங் மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற பற்றி மிக தெளிவாக வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதுபோக ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளத்தை பார்த்தோன்னே ரொம்ப தெளிவாகிடுச்சு, நல்ல ரிசல்ட் கிடைக்கி, அதையும் மிக தெளிவாக வந்து உங்களுக்கு எடுத்து சொன்னேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.